அனைவருக்கும் வணக்கம். உங்களுக்கு டிடிடி கத்துக்கிறதா ரொம்ப ஆசை, இதுதான் என்னுடைய ப்ரொஃபஷனலாக எடுத்து பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்காகவே தான் வெறும் 3000 ரூபாயில் பிரத்யேகமான 4 கோர்ஸுகளை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம். அந்த கோர்ஸுக்கான டீட்டெயில் அதோடைய பேமெண்ட் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, விருப்பப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னீங்கன்னா இன்விடேஷன்ஸுடைய அளவுகள். நிறைய இன்விடேஷன்ஸ் இருக்குது, இது எல்லாமே டைப்ஸ் ஆஃப் இன்விடேஷன். இந்த இன்விடேஷன்ஸ் எல்லாம் என்ன, அது எந்த மாதிரியான விஷயங்களை செய்யப்போகுது, இந்த இன்விடேஷன்களோட பார்த்தீங்கன்னா அளவுகளை பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி இதையும் பார்த்துருங்க. அப்பா சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, பொதுவாக உங்கள் வீட்டுக்குள்ள இன்விடேஷன் கொடுக்கும்போது ரெண்டு டைப்பில் இன்விடேஷன்ஸை பார்க்க முடியும். ஒன்று இந்த மாதிரி மல்டி கலர், இன்னொன்று இந்த மாதிரி சாதா சிங்கிள் கலர். இது ரெண்டுமே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டிடிபியில் தான் பண்ணுறோம். முழுக்க முழுக்க ஃபோட்டோ ஷாப் அல்லது கோரல்ற மாதிரியான விஷயங்களில் இந்த விஷயத்தை நம்ம என்ன பண்ணுறோம், டைப் அடிச்சுட்டு ஆப்ஷனில் தான் பிரிண்ட் ஓட்டுறாங்க. ஆனால் மல்டி கலரில் ஓட்டுறாங்க, ஒரே நேரங்களில் 4 கலராக ஓடுறதுக்கான வாய்ப்புகள் இந்த பத்திரிகைக்கு இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா கொஞ்சம் குறைவான செலவு எனக்கு தேவைப்படுது அப்படின்போது காலங்காலமாக நம்ம குடும்பங்களில் பத்திரிகையை இந்த மாதிரி ஒரு பத்திரிகையை வாங்கி அதில் தங்களுடைய பெயர்களை எவ்வளோ பெயர் தேவைப்படுதோ அது எல்லாத்தையுமே வந்து பிரிண்ட் பண்ணிக்கிற இன்னொரு முறை. இந்த மாதிரி பத்திரிகைகளை செய்கிறதுக்கு ரெண்டு சாஃப்ட்வேர் ரொம்ப அதிகமாக பயன்படுது, ஒன்று பேஜ் மேக்கர், இன்னொன்று கோரல்ரா. இந்த பத்திரிகைகளை செய்கிறதுக்கு ரெண்டு பயன்படுத்துகிறாங்க, ஒன்று ஃபோட்டோஷாப், இன்னொன்று கோரல்ரா. யார் யாருக்கு எந்தெந்த சாஃப்ட்வேரில் ரொம்ப பாண்டித்தியம் இருக்கோ அவங்க இந்த ரெண்டுத்தையுமே பயன்படுத்திப்பாங்க. ஓகே, இதோடைய அளவுகள் அப்படியெல்லாம் என்ன அப்படின்னா ரொம்ப பெருசாக இதோடைய அளவுகள்லாம் ஒன்றுமே கிடையாது. இந்த சைஸ் என்ன அப்படின்னா A4 பாதி. இப்போது இந்த பத்திரிகையை நான் பிரித்து வைக்கும்போது பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் உங்களுக்கு. இப்போது இந்த சைஸ்ன்றது ஒரு A4, A4 பாதியாக மடித்தா A5. இதுதான் ரொம்ப சிம்பிள் கான்செப்ட், A4 A5. இதே போல் இன்னொரு A4 கூட சேர்த்தோம், அதாவது மேல் பக்கமாக ஒரு A4 சேர்த்தோம் அப்படின்னா அது A3 இருக்கும். அது இந்த மாதிரியான ஒரு பெரிய டிசைன்ஸை நம்ம கொடுக்கும். இந்த டிசைன்ஸை நம்ம எந்த மாதிரி வேணாலும் பண்ணிக்கலாம். இது ஒரு மல்டி கலர்னு வச்சுங்களேன், இது ஒரு A3, இது ஒரு A5, இது ஒரு A4. இந்த மாதிரியான அளவுகளை பயன்படுத்தி தான் நம்ம என்ன பண்ணுறோம், செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நீங்கள் எந்த அளவில் பயன்படுத்துகிறீங்களோ அந்த அளவுக்கு தகுந்தபடி இன்விடேஷன்ஸை பிரிண்ட் பண்ணி உங்கள் கையில் கட் பண்ணி தர முடியும். நார்மலாக இந்த மாதிரி சிங்கிள் கலர் பத்திரிகைகளை பயன்படுத்தக்கூடிய ஆப்செட்டுகளில் உள்ள இருக்கிற இந்த பேப்பர் சைஸை அடக்குவாங்க. இதுக்கு நாம் என்ன பயன்படுத்துகிறோம், மில்லிமீட்டர் அல்லது சென்டிமீட்டர்களை பயன்படுத்தி அளவுகளை எடுத்து பேஜ் மேக்கர் கோரல்ரா மாதிரியான சாஃப்ட்வேரில் வெறும் டெக்ஸ்ட்டை மட்டுமே அலைன் பண்ணி இதை நம்ம மாஸ்டர் எடுத்து பிரிண்ட் போடுவோம். இதை வந்து ஃபோட்டோஷாப்லேயே டிசைன் பண்ணி மல்டி கலர் ஆப்செட்டுக்கு, இதுக்கு எந்த மாஸ்டர் எடுக்க தேவையில்ல, ஒரு பிளேட் எடுத்து அவங்களே 4 டைப் கலர்லேயும் போட்டு நமக்கு கொடுத்துருவாங்க. இது ரெண்டுமே ஓரளவுக்கான வேலைகளோட ஒர்த்து உள்ளது தான். காலங்காலமாக பயன்படுத்தக்கூடிய இந்த முறை இப்போது சமீப காலங்களில் மல்டி கலரில் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அதே போல் இந்த சைஸுக்கு மட்டுமே, அதாவது இதில் பாதி அளவுக்கு கூட என்ன பண்ணுறாங்க, இப்போது ஃப்ரெண்ட்ஸ் கார்ட் அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரியான நிறைய கலாச்சாரங்கள் வந்துட்டுருக்கு. இன்விடேஷன்ன்றது நாம் டிசைட் பண்ணி நமக்கு தேவையான மாதிரி பிரிண்ட் பண்ணிக்கிறதுக்காக தானே தவிர இருக்கக்கூடிய அளவிலே செய்யணும் எந்த அவசியமும் இல்லை. இருந்தாலும் காலகாலமாக பயன்படுத்தி வரக்கூடிய இந்த அளவுகளை நீங்கள் எடுத்து இதை மெஷர்மெண்ட் பண்ணி சரியாக உள்ளுக்குள்ளே வைக்கும்போது நம்மளால் என்ன பண்ண முடியும், நல்ல ஒரு பிரிண்ட்டை தர முடியும். இதுவும் அதே போல் தான். இதெல்லாம் எப்படி நம்ம அளக்கிறது, என்னெல்லாம் பண்ணுறதுன்றத பற்றின வீடியோக்கள் நிறைய நம்ம சேனல்லேயே இருக்குது, போய் பாருங்கள். வேறு ஏதாவது சந்தேகங்கள்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வணக்கம். Thank you.